நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஏ கே எம் பிள்ளை, வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை மேம்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவற்றை பயன்படுத்திக் கொள்வது அனைவரினதும் கடமையாகும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புதிய தொழில்நுட்ப இயந்திரங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ள கூற்று குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு அமைச்சர் டிரான் அலஸ் பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருப்பதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. இந்த வருடத்தில் 4 முக்கிய பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கந்தகாரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 21 பேர் உயிரிழப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் பயிற்றுவிக்கப்படுகின்ற 100 தாதியர்களில் 30 முதல் 40 பேர் வரை நாட்டை விட்டு செல்லுகின்றார்கள் என்றும், இதே நிலை தொடர்வது சிறந்ததல்ல என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலகின் சிறப்பான சுகாதார சேவையினை கொண்டிருக்கும் எமது நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்தி அதனை பொருளாதார வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்வது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் டிரைவ் இலக்கு கடன் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட பருத்தித்துறை ஆரம்ப வைத்தியசாலையின் அவசர விபத்து மற்றும் சிகிச்சை பிரிவின் புதிய கட்டடத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்காக நேற்று இடம்பெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயங்களை தெரிவித்தார். வைத்திய மற்றும் தாதியர் சேவைகளுக்காக பயிற்றுவிக்கப்படுவோர்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்குமாறும் ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழகத்திடம் தான் கோரிக்கை விடுத்திருப்பதாக, அதற்காக வசதிகளை மேம்படுத்த வேண்டியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேநேரம் தேசிய வியாபார முகாமைத்துவ பாடசாலையான NSBM மற்றும் பசுமை பல்கலைக்கழகத்திற்கான வைத்தியசாலை ஒன்றை நடாத்தி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் லைசியம் வைத்தியசாலையும் அதற்கான கோரிக்கைகளை விடுத்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உபகரணங்களை தயாரித்து அது தொடர்பிலான மாநாடு அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரணவின் தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது. இதற்காக அரசு மற்றும் தனியார் துறையினர்களின் பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இதற்காக நிதியுதவி வழங்கியுள்ளது. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பாடல்களை ஐக்கிய நாடுகளின் கைத்தொழில் அபிவிருத்தி அமைப்பும் உணவு மற்றும் விவசாய அமைப்பும் இணைந்து வழங்கியுள்ளன. இந்த இயந்திரங்களை தயாரிப்பதன் மூலம் உணவு வீண்விரயத்தினை குறைப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ரமேஷ் பத்திரன, உணவுத்துறை, சுகாதாரத்துறை ஆகியவற்றிற்கு நேரடியாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கவனம் செலுத்தியிருப்பதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தோட்ட மக்களுக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் நிலைப்பாடாக அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து தோட்ட நிர்வாகம் கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பொதுவாக 2 வருடங்களுக்கு ஒருமுறை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுகின்றன. பெருந்தோட்ட துறை மூலமாக அந்நிய செலாவணியினை பெறுவதற்கு உறுதுணையாக அமைந்துள்ளது. நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தொற்றா நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பினை காணக்கூடியதாக உள்ளதாக அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். இதனால் இந்த நோயினை அடையாளம் காண்பதற்கும் சிகிச்சைகளில் இவர்களை ஈடுபடுத்துவதற்கும் நடமாடும் சிகிச்சை மிக முக்கியமானது என்றும் அவர் கூறினார். காலி யக்கல ஸ்ரீ சுமங்கல மகாவிகாரையில் இன்று இடம்பெற்ற
சுவதான என்ற நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இவ்வாறான சிகிச்சை சேவைகள் மேலும் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 50வது கூட்டம் மற்றும் அந்த சங்கத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வைபவம் கொழும்பில் இன்று இடம்பெற்றது. பிரதம நிதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 50வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு விசேட நினைவு முத்திரையும் அமைச்சர் கலாநிதி, பந்துல குணவர்தன மற்றும் தபால்மா அதிபர் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ளனர். 2024 ஆண்டு தொடக்கம் 2025 ஆண்டு வரைக்கான இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய செயலாளராக சட்டத்தரணி சதுர ஹல்ஹேன நியமிக்கப்பட்டுள்ளார். புத்தபெருமான் தமது உறவினர்களுக்கு நன்றியினை தெரிவிப்பதற்காக கெமுல்வத் புரையவிற்கு விஜயம் செய்ததை நினைவு கூறியே மெதின் நோன்மதி தினம் நாளை இடம்பெறுகின்றது. இதனை முன்னிட்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சிங்கள சேவையில் விசேட வழிபாட்டு நிகழ்வுகள் தொடர்பான நேரடி ஒலிபரப்பு இடம்பெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தெரிவித்துள்ள கூற்று குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு அமைச்சர் டிரான் அலஸ் பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பதனை தான் அறிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றம் கோரிக்கை விடுத்தால் அல்லது உத்தரவிட்டால் அது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருந்தார். இந்த வருடத்தில் முக்கிய 4 பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நெல் உற்பத்திக்கு மேலதிகமாக மிளகாய், சோளம், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தினை போன்றும் உருளைக்கிழங்கு உற்பத்திக்கு முக்கிய இடம் வழங்கப்படும். பவுனியா பாலமோட்டையில் நிர்மாணிக்கப்பட்ட செத்தல் மிளகாய் பொதியிடல் மற்றும் அரைக்கும் மத்திய நிலையத்தை அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் இன்று மக்கள் மயப்படுத்தப்பட்டது. விவசாய மட்டும் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சின் கீழ் இருந்து வருகின்ற விவசாய பிரிவின் நவீன திட்டத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 356 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. அரசாங்கம், உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன நிதியுதவி வழங்கியுள்ளன. வவுனியா பிரதேசத்தில் சுமார் 300 விவசாயிகள் 150 ஏக்கரில் மிளகாய் உற்பத்தியினை மேற்கொண்டுள்ளனர். இவற்றை செத்தல் மிளகாயாக்கி சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. நாட்டில் வருடாந்தம் செத்தல் மிளகாயின் தேவை 52,500 மெட்ரிக் தொன்களாகும். தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. விவசாயத்தை நவீனமயமாக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக, இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரதேச செயலகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வடக்கில் புதிய வேலை திட்டத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கின்றோம். இந்த வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் கோப்பாயில் இந்த செயலகம் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ள ஜனாதிபதி, இதன் மூலம் வடமாகாணம் நவீன விவசாயத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஒட்டகப்புலம் பகுதியில் நடைபெற்ற ஒருமைய காணி உரிமம் வழங்குகின்ற வேலை திட்டத்தில் ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை. சிஐபியின் பண்டிகை வரம் April 10 வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஹட்டன் மாணிக்கம்பிள்ளையார் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு தரப்பினர்களும் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக மத்திய மாகாண ஆளுநர் விடுமுறைக்கு அனுமதி வழங்கியுள்ளார்.
திங்கட்கிழமைக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறும். இது உங்கள் கவனத்திற்கு. சிஐபியின் பண்டிகை வரம் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலை கழிவு. இன்று சிஐபிக்கு வாருங்கள். உலகச் செய்தி. ஆப்கானிஸ்தானின் கந்தகார் நகரத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நகரிலே வங்கி ஒன்றினை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 52 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலுக்கு ISIS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இருப்பினும் இந்த அமைப்பு இது தொடர்பாக தெரிவிக்கையில், தலிபான் அமைப்பின் உறுப்பினர்களினை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கை தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மாநாட்டினை டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்பரன்ஸ் என்று எதிர்வரும் 26ஆம் தேதி கொழும்பில் நடாத்தவுள்ளது. செயல்படுத்துதல், வலுவூட்டுதல், வளப்படுத்துதல் என்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்க மகளிர் கிரிக்கெட் அணியுடனான போட்டிகளில் கலந்து கொள்ளும் இலங்கை மகளிர் அணி வீராங்கனைகளின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். சமரி அத்தபத்து இலங்கை மகளிர் அணிக்கு தலைமை தாங்குகின்றார். இலங்கை மகளிர் அணி 3 T20 போட்டிகளிலும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் கலந்து கொள்ள உள்ளது. போட்டி எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சுற்றுலா சபை மற்றும் RAK வர்த்தக மற்றும் கைத்தொழில் சபை ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கை RAK 2024 என்ற வர்த்தக கண்காட்சி ஏப்ரல் 17ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஆரம்பமாக உள்ளது. இந்த கண்காட்சி ஏப்ரல் 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் UAE எக்ஸ்போ மத்திய நிலையத்தில் இடம்பெறவுள்ளது. அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே SBI. இத்துரு மித்ரு அக்கவுண்ட். ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போது தங்க போடுத்து அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOIC ரன்சடி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்க வேண்டும். அனுராதபுரம் மகாவிலட்சிய பெரிய குளத்தின் நீர் மூலம் எதிர்வரும் சிறுபோக உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நீர்ப்பாசன வலய பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க போடுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOIC ரன்சடி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்க அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்க போடுக்கு அதிகூடிய முப்படம் அலையுங்கள் 0115-880-400. LOIC ரன்சடி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்க காலநிலை அறிக்கை. நாட்டின் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது.
மேல் மற்றும் சபர்கமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்தந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றும் அந்த வானிலை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை மேம்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவற்றை பயன்படுத்திக் கொள்வது அனைவரினதும் கடமையாகும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. நாட்டின் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக புதிய தொழில்நுட்ப இயந்திரங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ள கூற்று குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு அமைச்சர் டிரான் அலஸ் பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருப்பதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. இந்த வருடத்தில் 4 முக்கிய பயிர்களை உற்பத்தி செய்வதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் கந்தகாரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 21 பேர் உயிரிழப்பு. எமது செய்திகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.